ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புட்டு தான் பண்ண போகிறோம். ராகி புட்டு ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது. பார்த்திங்கன்னா ராகி மாவு கவுடு கவர் மாவு பார்த்திங்கன்னா, அது வந்து நான் பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ பாத்திரத்தில் தண்ணியில் வந்து ஒரு தண்ணியில் உப்பு லைட்டாக போட்டுக்கிட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு பிசையணும். தண்ணி வந்து அதிகமாக வாங்கிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம உதிரியாக உதிரியாக நல்லா பக்குவமாக மாவு நல்லா பிசை கொஞ்சம் நல்லா உதிரியாக பிசைஞ்சிக்கணும். அப்படியே ஜகத்தமாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதிகமாக வாங்கக்கூடாது, கம்மியாக வாங்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம பிடிச்சா அது வந்து பிடிக்கணும், ஊற்று விட்டாதுக்கே அப்படியே உழுந்துடணும். அந்தளவுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கடை இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நான் வாழை இலை போட்டு மாவு வந்து வைக்கிறேன். வேக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷம் வந்து வேக வைக்கணும், ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு வெல்லம் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு இது தான், ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட துணி இருந்தால் துணி போடுங்க. சப்போஸ் கூட துணி இல்லைனா வாழை இலை இருக்குது பார்த்திங்கன்னா, வாழை இலையை போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எங்கிட்ட வா துணி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வாழை இலையில் போட்டு வேக வச்சேன். பார்த்திங்கன்னா மாவு இப்போ வெந்துருச்சு, போட்டது நல்லாவே. நம்ம அந்த இது வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இது கூட நம்ம இன்னொன்று கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் எனக்கு பாவம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு தான், அவளுக்கு தான் நான் சேர்க்கல. ஏன்னா சேர்த்துக்க எனக்கு பிடிக்கும்னா வேர்க்கடல வறுத்தெடுக்கிற பவுட்ரு பண்ணி மிக்ஸி போட்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அப்போ தேங்காய் பொண்ணு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வெள்ளம் வேர்க்கடலை போட்டால் மட்டும் கூட போதும், நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவி போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு நம்ம குட்டி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குது. நான் வந்து எண்ணெய் எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கப்பில் போட்டு வாயில் வச்சிட்டேன். நம்மளுடைய புட்டி இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.